இருபத்தஞ்சி சதவீதம் படம் நல்லா இருக்கு. உள்ள காமெடி சீன் நல்லா நிறைய இருக்கு. ஒரே ஒரு கனவு தான், கனவுலே அப்படியே எல்லாமே ரசிச்சிட்டாரு ஹீரோ. அடுத்து டான்ஸ் வந்து எல்லாம் ஹீரோட பையன் பயிரா பண்ணுவாரு. என்ன செம்மையாக இருக்குது டான்ஸ் எல்லாமே. அதில் ஒரே ரெண்டு டான்ஸில் ஒரு சின்ன வயது தான் ஆடுவாங்க. செம்மையாக இருந்துச்சு படம், சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எல்லாம் எப்படி சொல்கிறது, சிம்பிளாக ஒரே ஒரு தான் காமெடி, எல்லாம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். உள்ளே நாங்கள் 4 மணிக்கு போன உள்ளே போன வெளியே வந்ததே தெரில. நாங்கள் படம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம சொல்ல விஷயம் என்னென்னா, அவர் ஒரே ஒரு கனவு, அந்த கனவு விஷயத்தில் வந்து அவர் அந்த ஒரு கண ஒரு சிம்பிளானது தான், அது வந்து சிம்பிளான கனவு தான், அது பெரிய விஷயமா ஆகிட்டாங்க அவங்க ஃபேமிலியில். அது வந்து சிம்பிளாக முடிக்கிறது, ஆனால் படம் சூப்பராக இருக்குது. அந்த இதில் மற்றபடி எப்படி சொல்கிறதுனா, மற்றபடி எப்படி சொல்ற, நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கே புரியும். லேகு இருக்குது, படம் நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஆனால் ஃபேமிலியோடு வந்து பார்க்கறத தவிர்க்கலாம். கொஞ்சம் கப்புள்ஸ் அந்த மாதிரி செட் ஆகிற மாதிரி படம் தான். ஏதோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஆ சொல்லியிருக்காங்க ப்ரோ, அது எது, அது கதை நீங்கள் பார்த்தா புரியும். நீங்கள் போய் படம் என்ன ப்ரோ அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போய் படம் பாருங்கள் ஃபஸ்ட்டு, பார்த்துட்டு என்னென்னு நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். கரெக்டாக ப்ரோ, படத்தில் ஸ்பெஷல்ன்றது ஒன்று, நீங்கள் ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள் ப்ரோ, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் தவிர்க்கலாம் ப்ரோ. கப்புள்ஸ் அந்த மாதிரி போய் நீங்கள் பார்க்கலாம். போனதுலேருந்தே சிரிச்சுட்டு தான் இருந்தேன், வெளியே வர வரைக்கும் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். படம் பொறுத்தவரைக்கும் காமெடி சீன் நல்லா தான் இருக்குது. யங்ஸ்டரும் பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம். ஆக்ஷன் சீன் கம்மி தான், ஆக்ஷன் சீன் கிடையாது, பட்டு காமெடி சீன் தான் நல்லாயிருக்கும். உள்ளே போனதுலேருந்து வெளியே வர வரைக்கும் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். லாக்லாம் அப்படி எதுவும் இல்லை ப்ரோ, சின்ன சின்ன லாக்னா, லாகை பற்றி எதுவும் இல்லை, பட் ஆனால் படம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் காமெடி சீன் தான், உள்ளே போனதுலேருந்து வெளியே வர வரைக்கும் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன ஸ்டோரி ப்ரோ, என்ன சொல்ல வராங்க கருத்து? நம்ம வந்து என்ன சொல்ல, ஒரு ட்விஸ்டான படம் தான் இது. நம்ம அப்படி ஓப்பனாக சொல்லிட்டா அப்புறம் அது மக்களுக்கே தான் இருக்காது. அதனால படம் வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். நடிச்சவங்களே எப்படி பண்ணீங்க, ஆக்டிங் சூப்பராக இருக்கு. வணக்கம் சார், நான் நடிகர் தர்ஷன் பேசுகிறேங்க. கருப்பு பெட்டி, ஸோ கேசி பிரபாத் சாரை வந்து தயாரித்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காருங்க. ஸோ இது வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி தாஸ் சார் வந்து இயக்கியிருக்காரு. சூப்பரான கண்டென்ட்டுங்க. ஒரு கனவுகளுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் மனிதர்களுக்கு, அதை வந்து அழகாக அதை தப்பாக புரிஞ்சிட்டு மனைவி வந்து பயங்கர ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்றது ஃபைனலில் ஒரு முடிவாகி, யாருக்குன்னா கனவுகள் வர்றது வந்து சகஜமான விஷயம். அதை கண்டென்ட்டை வந்து அழகாக சூப்பராக டைரக்டர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இதில் வந்து மோசஸ் சார் வந்து கேமராமேன் பண்ணியிருக்காரு. ஸோ சக்தி சரவணன் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஸோ இந்த படம் வந்து வெரி எக்ஸலண்ட்டாக இருக்குது. எல்லா குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ஸோ அனைவரும் வந்து தேட்டரில் பார்த்து ஆதரவு தரும்படி தாழ்முடியன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார், வணக்கம். அப்துல் கலாம் சொன்னார் கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இவர் கனவு வந்து கெட்ட கனவு, மோசமான கனவு. அதனால் அந்த மோசமான கனவுக்கு டாக்டர்கிட்ட போகிறாரு. டாக்டர்கிட்ட போனால் அவர் சிகிச்சை சொல்கிறாரு. அதாவது ஏற்கனவே திப்பு சுல்தான் கதையை வேறு இதில் சொல்லியிருக்காங்க, அவரும் கனவு கண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டைரியில் எழுதுனா கனவு கெட்ட கனவுலாம் வந்து நின்றும் அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். படிப்படியாக குறையும். ஆமாம், படிப்படியாக குறையும், நிரூபிக்கப்பட்டது. ஆமாம், அதனால் அது அந்த கதையை வச்சே எடுத்திருக்காரு. இதில் அதாவது இப்போ கதாநாயகி வந்து இவருக்கு ஏற்ற மாதிரி, ராஜகிரனுக்கு எப்படி மீனாவோ அப்படி இல்லாமல் ராஜகிரனுக்கு ஒரு நடுத்தர வயது பெண்மணியை ஜோடியை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இவரும் வந்து ஏற்கனவே குல்லா பாண்டிங்கிற படத்தை தயாரித்தவர். அதாவது நம்ம சுரேஷ் கதாநாயகனை வச்சு குல்லா பாண்டி படத்தை தயாரித்தவர். அந்த படத்தில் வந்து இவருக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு, சரி ரைட்டு சுரேஷே நடிக்கும்போது நாமளும் என் கதாநாயகன் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான். அதே மாதிரி அவருடைய முகமும் கிட்டத்தட்ட சுரேஷ் மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு அந்த மோகத்தை நல்லா வெளிப்படுத்தியிருக்காரு. அதுமாதிரி மனைவி மேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காரு. இந்த படம் வந்து ஒவ்வொரு மனைவிமார்களும் பார்க்க வேண்டிய படம், காதலிகள் பார்க்க வேண்டிய படம். அதான் முக்கியமான விஷயம். என்னென்னா, எந்த சூழ்நிலையும் தாலி கட்டிய கணவன் மேலே சந்தேகப்படக்கூடாது, காதலன் மேலே சந்தேகப்படக்கூடாது. அதுக்காக ஓவியா காதலன் மேலே சந்தேகப்படாமல் இருந்தாலும் தான் இவ்வளோ விஷயம் ஆகி போச்சு. ஏன்னா பாய் ஃப்ரெண்டே வந்து புளூ ஃபிலிம் வெளியிட்டான். அந்த மாதிரி இல்லை. அதாவது ஒரு நான் பார்த்தேன், ரொம்ப கருப்பாக இருந்தது, நெகட்டிவ் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுவே சொல்லியிருக்கேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கோவப்படலை. ஒரு 2 வருஷம் நான் வந்து பொள்ளாச்சி பள்ளிக்கூடத்துக்கு போனேன். யார் ஓவியா சொல்கிறாங்க. இந்த அந்த பள்ளிக்கூடத்தில் பாலியல் கல்வியை பற்றி நான் சொன்னேன்.
ஒருவேளை பின்னால் ஒரு 10 வருஷம் கழித்து என்னுடைய ப்ளூ ஃபிலிம் வந்துன்னா அதை பாலியல் கல்வியாக வச்சிங்கன்னு சொல்கிறாங்க. அந்த உடலுறவு படத்துலேருந்து எப்படி பாலியல் கல்வின்னு எனக்கு புரியலை, அது ஓவியாக புரிஞ்சால் சரி, கம் டு த பாயிண்ட்டு. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஆரம்பத்தில் வந்து செக்ஸ் பேஸ்டு மூவி மாதிரியே தான் போகுது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா விறுவிறுப்பாக செக்ஸ் பேஸாக எடுத்திருக்காங்க, அதில் நல்ல விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போகுது. எந்த இடத்தையும் லேக் இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டாகவே எடுத்திருக்காங்க. 90 மினிட்ஸ் தானே படம், 2 ஹவர்ஸ் படம், ரொம்ப போர் அடி. நல்ல பழிச்சுன்னு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு டேனியலு போஸ். இல்லை இல்லை, டைரி நல்ல விஷயங்கள் எழுதுங்க, கெட்ட விஷயங்கள் எழுதுங்க, அதுதான் விஷயம். மாட்டிக்குவீங்க. ஆமாம், ஏன்னா கெட்ட விஷயங்கள் எழுதுனீங்கன்னா மனைவி பிடிச்சின்னா இந்த மாதிரி தான் சிக்கல் சிக்கல் பிக்கல் பிக்கல் வந்துடும், அது தப்பாயிருங்க. ஏன்னா அந்த அதில் இன்னும்தான் கடைசியில் அந்த மனைவியும் கனவு காண்றா முடிச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த காமெடி கடைசியில் ஓ நீங்கள் இன்னும் வீட்டுக்கே போகலையா, இங்கேயே சுற்றிக்கிட்டீங்களான்னு இந்த ஜட்ஜு பேசுகிறதெல்லாம் ஒரு தமாஷா இருக்குது. அது வந்து சென்சாரில் அனுமதி அனுப்பிச்சிருக்காங்க. கருப்பு பெட்டி நல்ல ஒரு வித்தியாசமான கதைக்களன், நல்ல படம். செக்ஸை நேசித்து வர்றவங்க உள்ளே வரலாம், போனதுக்கப்புறம் நல்ல மெசேஜோடு வெளியே போவாங்க. நல்ல படம், எல்லாருமே பார்க்க முடியும். என்ன ஆகுன்றது தான் கதையாக எழுதியிருக்கோம. அதே லேடியும் அதே மாதிரி எழுதுனாங்கன்னா என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயந்தான் கனவு. அதை வந்து நம்ம டைரியில் எழுதி வைங்கன்னு டாக்டர் சொன்னாலே எழுதி வச்சு விட்டாப்புல, நம்மளாம் எழுதி வச்சா என்ன ஆகும் ரியல் லைஃப்பில்? எல்லாம் பார்க்குறவங்களுக்கு சுவையாக இருக்குது, அதான் விஷயம். ஏன்னா அவர் எழுதுன கனவு அவருக்கு எப்படி இருந்ததோ தெரியல, பார்க்குறவங்களுக்கு சுவையாக இருந்து ஒரு ஒரு சினிமா தயாரிக்கக்கூடிய ஒரு நல்ல கருவை கொடுத்துருக்கு, அதான் விஷயம். ஆமாம், அது வந்து எங்கள் இயக்குனர் தான் சொல்லணும். அவர் ஒரு 20-30 வருஷம் சினிமா அனுபவம், இது கனவு இல்லையானே, நல்ல அனுபவசாலி. இது வந்து ஒரு அடல்ட் கண்ட்ரி, ஆனால் ஆபாசம் இல்லாமல் சொல்லியிருக்கோம். அனுபவசாலிங்கிறீங்களா? ஆமாம், இல்லைன்னா இவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ ரத்தன சுருக்கமாக சொல்ல முடியாதுல்ல. இளைமறை காயஞ்சிருக்காரு, இளைமறை காயா சொல்ல முடியாதுல்ல. இல்லை, இளைய ஒன்று தான் காய ஒன்று தான், சும்மா இருந்தாலும் 30 வருஷம் அனுபவம் இல்லைண்ணே. ஆமாம், உங்களுக்கு உங்களுக்கு அதை விட அதிக அனுபவம் இருக்கும். நான் உங்கள் பேட்டியிலையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்கள் அனுபவம்லாம் நீங்கள் டைரியில் எழுத என்னென்ன ஆகும்? இல்லை இல்லை, நான் எழுதுறது எங்கள் டைரியை போய் எழுதுகிற பழக்கம் என்ன போச்சு, டைரக்டர் சொல்லுங்கள். இது என்னென்னா ஒரு ஆணுடைய மனசை இல்லை, ஆள் மனசை ஸ்கேன் பண்ணுற ஒரு ஒரு முயற்சி தான் கருப்பு பெட்டி. இது கனவுகளை தும்மலும் கனவுகளையும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை இல்லையா, நம்ம கண்ட்ரோல் இல்லை. அது அந்த கனவுகள் வந்து வர்றது ரொம்ப இயல்பானது தான் சொல்கிறாங்க. அதாவது கனவுகளை பற்றி அனுபவம், ஒரு கேரக்டர் பேசணும் இல்லையா, சைக்காட்டிஸ்ட் பேசுவார், மனநல மருத்துவர். உண்மையிலேயே வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டுன்றவர் வாழ்நாள் முழுக்க வந்து பெண் ஆண்களுடைய ஆள் மனசை தான் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கார் அவர். அதில் அவருடைய புக்கே ஒரு சீரியஸான, இது அவர் சீரியஸாக தொடலை, இது சீரியஸான சப்ஜெக்ட் தான், பட் லைட்டர் வேலை தொட்டிருக்கோம். அவருடைய இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ்ன்றதே பலர் பேர்கிட்ட பேட்டி கண்டு அவங்க கனவுகளை வந்து கேட்டு அதை ஒரு தீசிஸாக மாற்றிருக்காரு, அதான் அந்த புத்தகம். அவர் வாழ்நாள் முழுக்கவே சிக்மண்ட் ஃப்ராய்டு செய்த வேலை வந்து, அவர் அவரும் அவர் டீமும் செஞ்ச வேலை வந்து ஒரு ஆள் மனசை வந்து படிக்கிறது தான். ஆள் மனசு